கலவரத்தை தூண்டும் வகையில் பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் அன்புமணியை செவ்வாய் என்று கைது செய்த போலீசார் திண்டிவனம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் அவரை இருபத்தி ஒன்றாம் தேதி வரையில் காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டு மகாபலிபுரத்தில் நடந்த சித்திரை முழுநிலவு திருவிழாவின் போது விதிகளை மீறி துவேசம் ஏற்படுத்தும் விதமாக பேசியதாக தொடரப்பட்ட வழக்கில் ராமதாஸ் மகனும் பாமக இளைஞரணி தலைவருமான அன்புமணி கடந்த மூன்றாம் தேதி கைது செய்யப்பட்டார் ராமதாஸ் கைது செய்யப்பட்டதை கண்டித்து திண்டிவனத்தில் நடந்த கலவரத்தில் மர்ம நபர்கள் கல்வீசி தாக்கியதில் லாரி ஓட்டுநர் ஒருவர் இறந்தார் இதையடுத்து கலவரத்தை தூண்டும் விதமாக அன்புமணி அளித்ததால் தான் லாரி டிரைவர் உயிரிழப்பு நடந்ததாக மரக்காணம் அருகே உள்ள பிரம்மதேசம் போலீஸ் நிலையத்தில் அவர் மீது இரண்டாவது வழக்கு பதிவு செய்யப்பட்டது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள அன்புமணியை இரண்டாவது வழக்கில் விழுப்புரம் மாவட்ட போலீசார் செவ்வாயன்று காலை கைது செய்தனர் அதன் பிறகு திண்டிவனம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவரை போலீசார் பிற்பகலில் ஆஜர்படுத்தினர் வழக்கை விசாரித்த நீதிபதி சந்தோஷ் அன்புமணியை மே இருபத்தொன்றாம் தேதி வரையில் காவலில் வைக்க உத்தரவிட்டார் அப்போது பாமக வழக்கறிஞர்கள் சார்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதை மே ஒன்பதாம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார் பழிவாங்கும் நோக்குடனும் வன்னியர் சமூகத்தையும் பாட்டாளி மக்கள் கட்சியும் அடக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தின் பேரிலே ஐயா சின்னையா பேரில் தொடர்ந்து வழக்குகள் பதிவு செய்துள்ளனர் மரக்காணத்திலே எவ்விதமான முகாந்திரம் இல்லாமல் பிரமயாசம் காவல் நிலையத்திலே எவ்வித முகாந்திரம் இல்லாமல் திண்டிவனம் ஆய்வாளர் அவர்களால் ஏதோ மூன்று நபர்கள் வீசிய கல்வீச்சில் உயிரிழந்த வாகன ஓட்டுநருக்கு மருத்துவர் ஐயாவின் பேச்சுதான் காரணம் என தவறாக எவ்வித ஆதாரமும் அடிப்படையும் இல்லாமல் இன்று பொய் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அந்த வழக்கிலே இன்று நாங்கள் ஆஜராகி மேற்படி மருத்துவர் ஐயாவுக்கு எதிராக போடப்பட்ட பொய் வழக்கை பொய் வழக்கை நிறுவனம் செய்ய போராடி கொண்டிருக்கின்றோம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த அழைத்து வரப்பட்ட அன்புமணியை அவரது மனைவி சௌமியா மற்றும் குடும்பத்தினர் நீதிமன்ற வளாகத்தில் சந்தித்து சிறிது நேரம் பேசினர் அதன் பிறகு அன்புமணி மீண்டும் சென்னை சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் இதற்கிடையே பாமக நிறுவனர் ராமதாஸ் மீது மேலும் மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன கடந்த ஆண்டு திருநெல்வேலி மாவட்டம் வள்ளியூரில் கூடங்குளம் அணுமின் நிலையத்துக்கு எதிரான கூட்டத்தில் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியது வன்முறையை தூண்டும் வகையில் பேசியது உள்ளிட்ட பிரிவுகளில் அவர் மீது மூன்று வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இத்துடன் ராமதாஸ் மீது மொத்தம் எட்டு வழக்குகள் தொடரப்பட்டுள்ளன